Hello friends, welcome to Ramy's vlog. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஜாலியான vlog தா பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து பக்கத்துல இருக்கிற எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்விமிங் காம்ப்ளெக்ஸ் தான் போக போறோம். ரொம்ப நாள் வந்து ஸ்விமிங் பூல் போகணும் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி தான் வந்து போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்விம்மிங் காம்ப்ளெக்ஸ். இது வந்து இங்கே ஸ்விம்மிங் மட்டும் இருக்காது, நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இதெல்லாம் அந்த ஹாக்கி ஸ்டேடியம், ஃபுட்பால், இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர்வேல் கம்யூனிட்டி கிளப் சென்டர். இங்கே வந்து உங்களுக்கு ஆர்ட்ஸ், டெக்வாண்டோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் கிளாஸஸும் எடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த முன்னாடியே உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும், மண்டேயில் என்ன அவைலபிளாக இருக்கும், டியூஸ்டே வெனஸ்டே அந்த மாதிரி வீக் டேஸ்லையும் வீக் எண்ட்லையும் என்னென்ன மாதிரி கோர்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும்னு போட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் கிட்ஸை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி விடணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஜாயின் பண்ணணும், ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டி கிளப்பில் வந்து நீங்கள் சேர்த்து விடலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெட் ப்ளே கிரவுண்ட் இங்கே இருக்கும். அதே போல் வந்து வெட் ப்ளே கிரவுண்ட் வீக் டேஸில் வந்து எல்லா நாளும் ஓப்பனாக தான் இருக்கும். ஆனால் வீக்கெண்டில் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக அந்த வாட்டர் ஸ்லைட்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ வந்து நிறைய கிட்ஸ் வந்து அந்த ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு அந்த ப்ளே கிரவுண்டில் விளையாடுறதுக்கு வருவாங்க. என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா $1.50 உள்ளே இருக்கும். எனக்கு எக்ஸாக்டாக எந்த அமௌண்ட்டுன்னு தெரியலை. பக்கத்துலேயே உங்களுக்கு ஃபுட் கோர்ட், மெக்டி இந்த மாதிரி நிறைய கடைகளும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்விம்மிங் காம்ப்ளெக்ஸ். உங்களுக்கு தனியாக ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்குறவங்க இருப்பாங்க, இந்த மாதிரி ப்ளே கிரவுண்ட்ஸும் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ளே பண்ணோன்னா பெரும்பாலும் ஸ்விம்மேயர் இருந்தால் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஸ்விம் சூட் வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் போட்டுட்டு தான் உள்ளே இறங்கணும். அது வந்து தண்ணி வந்து கிட்ஸுக்குன்னு தனியாக ஒரு ரேஞ்சு அந்த வாட்டர் லெவல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான வாட்டர் லெவல் இருக்கும். வெளியவே நிறைய வெண்டிங் மிஷின் இருக்கும், தண்ணி அப்புறம் ஜூஸ் அப்புறம் இந்த மாதிரி சாண்ட்விஜ்லாம் பண்ணுறதுக்கு. சும்மா ஒரு செகண்ட், 90 seconds உங்களுக்கு சாண்ட்விஜ் வந்து சூடாக வந்து செஞ்சு கொடுத்துரும். நாங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு தடவை ஷவர் பண்ணிவிட்டு ஸ்விம்வேர் மாற்றிட்டு போய் தான் உள்ளே போனோம். ஸோ செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணோம். கிட்ஸை விட நாங்கள் தான் ஸோ நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி ஸ்விம் அண்ட் கோகிள்ஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம். ஸோ அதனால் கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து பெருசாக சமைக்கிறதுக்கு ஐடியா இல்லை. ஸோ ஓகே, பக்கத்தில் வந்து ஒரு மலேசியன் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்தது. ஸோ இங்கே அங்கே ட்ரை பண்ணலாம் ஃபுட்டு அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போகிறோம். இதுக்கும் பார்த்திங்கன்னா ரோட் கிராஸ் பண்ணி ஒரு லீப்பாக் மலாய் ரெஸ்டாரண்ட் ஒன்று ரெஸ்டாரண்ட் இருக்கும், இந்த இடத்துக்கு தான் போயிருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே மலாய் ஃபுட்டு அதுவும் ப்ளஸ் வந்து வெஸ்டர்ன் ஃபுட் ரெண்டுமே வந்து கிடச்சது. டேஸ்ட் வந்து ஓகேவாக இருந்தது, ரொம்ப சூப்பர் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அதில் வந்து இன்னும் உப்பு காரம் எதுவுமே அந்த மீட்டில் வந்து எனக்கு பெருசாக அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கலை. சரி ஓகே, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண தான் வந்தோம். ஓரளவு ஓகேவான டேஸ்ட் தான். ஸோ இதோட இந்த விலாக் முடிஞ்சிச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.